ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட ரெண்டு செவ்வாழைப்பழம் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ செவ்வாழைப்பழத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை கப் பழம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்குறேன். இதில் ஒரு நாலு பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ரெண்டு செவ்வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ செவ்வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே போடாத இருந்தாலும் போடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சுகரையும் ஏலக்காவையும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நான் பொடி பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து ஒரு பிஞ்சு அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா வந்து நம்ம ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் அது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நம்ம அரை கப் அளவு சீனி சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டேன். நீங்கள் வந்து மிக்சியில் அந்த சுகர் வந்து நீங்கள் அடிக்கும் போதுமே நீங்கள் இந்த கோதுமை மாவையும் சேர்த்தே அடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுலில் மாற்றிட்டு கோதுமை மாவு சேர்த்து நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையில்லைன்னா அந்த பழத்தில் உள்ள ஈரமே போதும். தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நீங்கள் அதை கலக்க கையை வச்சு தான் கலக்கணும். அப்படின்னா தான் இந்த பணியார் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதனால் இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து போட்டு பார்க்கலாம். போட்டது பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற மாவை எல்லாமே நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க. மாவு வந்து எப்படி விரவுதமோ அதில் தான் இந்த பணியாரத்தோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளோட வேலைகள் முடிஞ்சிடும். எல்லா பணியாரத்தையுமே நம்ம ஒன்றாவே சுட்டு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான, உடனே வந்து வீட்டில் விருந்தால் வந்தாங்கனாலும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய உருளி அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷ் புஷுன்னு வந்து இந்த பணியார் வந்து வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம ஊர் கன்னியாகுமரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பணியாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அண்ட் வந்து எப்பவுமே வீட்டில் ஏதாவது ஒரு பழம் இருக்கும், செவ்வாழைப்பழத்தெல்லாம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பழங்கள்லையுமே, அதாவது வாழைப்பழம் எல்லா பழமும் கனிஞ்ச பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ வாழைப்பழங்கள்லேயே வந்து நிறைய டிஷ்ஷஸ் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இப்போ செவ்வாழைப்பழத்தை நீங்கள் டைரெக்டாக குழந்தைங்க கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரம், அண்ட் வந்து ஆஃபீஸ் விட்டு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸ் விட்டு வர நேரம், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
அண்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. செவ்வாழை பழத்தில் உள்ள எல்லா பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணியாரமுமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடமும் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ண வேண்டாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிடியில் வச்சுட்டே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உள்பகுதியும் நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடுப்பை கூட்டி வச்சுருந்தீங்கன்னா வெளிப்பகுதி மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா பணியாரங்களையும் வெளியே எடுத்துடலாம். இவ்வளோ புசு புசுன்னு இங்கே அழகாக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த எல்லா போண்டாவையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு எடுத்துடலாம், எடுத்து மாற்றி வச்சிடலாம். நான் ஊற்றின ஆயில் வந்து அப்படியே தான் இருக்குது. பணியாரம் வந்து ரொம்ப ஒன்றும் ஆயில் குடிக்கலை. ஸோ நான் செஞ்சு மெத்தடை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம வந்து போடும்போது கொஞ்சம்தான் மாவு போட்டோம், பட் அது வந்து நல்லா புசு புசுன்னு அழகாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இது ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரண்யாஸ் டெய்லி விலாக் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. பாய்.